வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கிரேவி, அப்புறம் வந்து பீட்ரூட் கறி, இதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஸ்டஃப்டு கத்திரிக்காய்க்கு ஸ்டஃப் பண்ணி, அதாவது வறுத்து அரைக்க வேண்டிய சாமான்லாம் முதல்ல அதை பார்த்துருவோம். வாங்க, அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வரமிளகா ஒரு 10 வரமிளகா நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 சின்ன பீஸ் வந்து பெருங்காயம், 1/2 கப்பு தேங்காய். ஃபஸ்ட்டு இப்போது ட்ரை வாழ்நிலையில் நம்ம வேர்க்கடலையை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுபட்டு எடுத்துடலாம். 1 ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அப்புறம் வந்து வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதுலேயே வந்து தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், எள்ளு. எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வேர்க்கடலையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுத்து வேர்க்கடலை. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, கொஞ்சம் தண்ணி. ஸோ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி சேர்த்து இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்ம பாருங்கள், கத்திரிக்காயை வந்து இந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் வாய்ப்புலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உள்ளே வந்து புழு பூச்சி இருக்கா இல்லையங்கிறதே அப்படியே பார்த்துருங்க. இப்போ இதை அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி ரெடியாக இருக்குது. கொஞ்சம் மசால் பேலன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம கத்திரிக்காய் வதங்கினதுக்கு அப்புறம் புளி தண்ணிலாம் விடும்போது இந்த மசால் செய்தால் போதும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நல்லா கடுகு தாளிச்சிடலாம். கடுகு, அப்புறம் சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி கொஞ்சம், வெங்காயம் வதங்கிடுது. ஸோ கத்திரிக்காயை நம்ம வதக்கிடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பீட்ரூட் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே சிம்மில் வச்சுட்டோன்னா பீட்ரூட் வந்து அப்படியே வெந்துடும். கத்திரிக்காய் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. நம்ம திருப்பி போட்டுருவோம். நாம் அப்படியே மூடி வச்சுருவோம். வேகட்டும் பாருங்க, கத்திரிக்காவும் நல்லா வெந்துடுது. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விடுறேன். புளியோட பச்சை வாசனை போக ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி சேர்ந்து நல்லா கொதிச்சுடுது. இப்போ நம்ம
பேலன்ஸ் இருக்கிற புழுதியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தண்ணி விட்டுடலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். வந்ததுன்னா நம்மளுடைய ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஒரு டீஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பீட்ரூட் வந்து நல்லா வெந்துடுது பாருங்கள், நல்லா வெந்துடுது. ஸோ இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் கறியும் ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஸோ நல்லா கொதிச்செடுத்து நம்மளுடைய அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, அதையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா கொதிச்சிடுது. இப்போ மேலாக கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி கிரேவி பண்ணலைன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து பீட்ரூட் வந்து தேங்காய் போட்ட கறி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நல்ல சுட சாதத்தில் அந்த நெய்யும் விட்டுண்டு இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கிரேவியும் பிசைஞ்சுண்டு தொட்டுன்ஸ், அதாவது வடை அப்பெல்லாம் ரொம்ப சிப்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எப்போ பார்த்தாலும் வேணாம்னு சொல்லிட்டு தான் நீ தேங்காய் போட்ட கறி பண்ணேன். ஒரு காரக்கறியோ இல்லைனா வடை அப்பெல்லாமோ தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் முடிஞ்சிருக்கு, இப்போ நான் வெளியில் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜுவல்லரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலது வந்து நான் கீழே வச்சுருக்கேன், ஸோ அதெல்லாம் மட்டும் இப்போ காமிக்கிறேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க, இருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு நியூஸ் படிக்கிற காலத்துலேருந்து போட்டுட்ருக்கேங்க. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் வாங்கி. ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து சிபிக்ஸில் வாங்கி, ஒரு சிலது சில கடையில் வாங்கியிருக்கேன், ஒரு சிலது வந்து சிபிக்ஸில் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து கடை திறந்து கடை ஓப்பன் பண்ணி ஒரு 5 வருஷம்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலே கொண்டு வந்து எல்லாமே காமிப்பாங்க. ஸோ வீட்டு வீடாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட வாங்கினதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்கிட்ட பவளம் இருந்தது, ஸோ நான் அதை கொடுத்து கோத்துக்கிட்டேன் அவங்க கிட்டக்க. இந்த டாலர் வந்து அங்கே வாங்கினேன், இந்த டாலர் வாங்கிட்டு இதை அங்கே கோத்துட்டேன் பாருங்க. இதெல்லாம் நான் போட்டு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வாங்கி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற, கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்கிறது, எங்கேயாவது வெளியில் போனாலோ இல்லை நாள் கிழமைனாலும் போட்டு போயது. இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நெக்ல இந்த அட்டிகையை பாருங்கள். இது கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பர்ஃப்யூம்லாம் படக்கூடாது. நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்தோன்னா கையோடு தொடச்சிட்டு இதே மாதிரி அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பத்திரமாக அந்த பேப்பரில் வச்சு அப்படியே மூடி உள்ளே வச்சுட்டோன்னா ஒன்றுமே ஆகாது. நீங்கள் இந்த பேப்பர் கூட பாருங்கள், எங்கள் பழசாகலை. ஸோ அந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்த்து பார்த்து தொடச்சி தொடச்சி வச்சுட்ருக்கேன் நான். இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கல்லெல்லாம் இன்னும் ஜொலிக்குது பாருங்கள். பாருங்கள் இது வந்து டிசி, அந்த க்ரஷ்டு டைமண்ட் சொல்லுவோம் இல்லையா அது. இது வந்து டோபாஸ், இது வந்து கெம்பு, இதுவும் வந்து டிசி டாலர் தான். இது பாருங்க, இது வந்து ரூபி எமரால்டோ வளையல். இது எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டு கையில் பர்ஃப்யூம்லாம் எதுவுமே படக்கூடாதுங்க. அது மாதிரி வேர்வையோடையும் வைக்கக்கூடாது. நாம் அதை போட்டுட்டு நீங்கள் வந்து கட்டிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கலரே போகாது. இது எல்லாமே வந்து நான் நியூஸ் படிக்கும்போது போட்டுட்டேன். இப்போ தான் ரொம்ப ஜிமிக்கி போடுறது இல்லை, அப்போ நான் ரொம்ப ஜிமிக்கி அடிக்கடி போடுவேன். இங்கே பாருங்கள், இன்னும் ஜிமிக்கி வச்சுருக்கேன். நான் அதை காமிக்கிறேன் அப்புறமா உங்களுக்கு. கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது இந்த மாதிரி ஜிமிக்கி. அப்புறம் இது சின்னதாக சும்மா நடுவில் வந்து ரூபி வரா மாதிரி குட்டி ஜிமிக்கி. பாருங்கள் இது ஒரு முத்து. அப்புறம் இது வந்து முத்து கூட கொஞ்சம் கோல்டு அந்த
பால்ஸ்லாம் போடுற மாதிரி. அப்புறம் இது வந்து இந்த இருந்து கல்லுங்க, இதுவும் இதே தானே. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க, எனக்கு மறந்தே போச்சு சிலதெல்லாம். அப்புறம் இது முத்தில் வந்து நான் நிறைய முத்து யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்தில் வந்து டாலர் வச்சு போடுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நிறையா அதை யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. பாருங்க முத்தில் வந்து அழகாக குட்டியாக இது கெம்பு நினைக்கிறேன், டாலர் குட்டி குட்டி பால்ஸு. அதுக்கப்புறம் இது சும்மா வந்து கோல்டு மாதிரி ஒரு செயின், கோல்டு இல்லை பட் கோல்டு மாதிரி. இதோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, மோஸ்ட்லி எல்லாமே நான் போட்டுட்டே தான் இருக்கேன். இதோ இது வந்து கிறிஸ்டல், பிளாக்கும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண கிறிஸ்டல். இது வந்து பிளாக் முத்து, எனக்கு பிளாக் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி போடுற மணியாக இருக்கும் இது. அப்புறம் இது வந்து கோல்டில் சும்மா ரெட்டு க்ரீன் வந்து வர மாதிரி. இது வந்து முகப்பு செயின், இது எல்லாமே வந்து நான் சிபிக்ஸில் வாங்கினது தான். முகப்பு செயின் இது பார்த்துருப்பீங்க, இது வந்து க்ரீனும் மெரூனும் மிக்ஸ் பண்ண மாதிரி மணி. இது கிறிஸ்டல் இல்லைங்க, நல்ல ஒரு டாலர். இது வந்து கெம்பு, முத்துல ஒரு டாலர். எனக்கு முத்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து சும்மா சிம்பிளாக எப்பயாவது போடுற மாதிரி ஒரு சில்வரும் கோல்டும் வர மாதிரி சின்ன செயின். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, இன்னும் நிறையா இருக்குது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்புறம் இந்த வாட்டி நான் ஆடி சேலில் வாங்கினதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வாட்டி நான் வாங்கினது இது இப்போது ரீசண்டாக, இது பார்த்துருப்பீங்க ஒரு அட்டிக. இது வாங்கினேன், அதுக்கப்புறம் இந்த வளையல். இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த முகப்பூச்சி வாங்கினேன். ஸோ இது மூணும் இந்த ஆடி சேலில் நான் வாங்கினது. இது மூணு யாரோ கூட கேட்டிருந்தீங்க இந்த வளையல் வந்து எங்களுக்கு அந்த இப்போ எப்படி இருக்குன்னு ஒரே ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருங்க. ஸோ இது மூணு இப்போ வாங்கினது. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இதை தவிர இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கலர்லாம் ஒன்று போட ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன்னா நான் வந்து நியூஸ்க்கு அடிக்கடி போடும்போது ஒரே செயின் போட்டு போக முடியாது இல்லையா. ஸோ மாற்றி மாற்றி அந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி போடுவேன். புடவையும் அதே மாதிரி நிறைய நிறைய புடவைகள் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த காலத்தில் வச்சிருந்த புடவை கூட ரீசெண்ட்லி நான் இன்னொரு நாளைக்கு ஒன்று கட்டி காமிக்கிறேன். அது என்னதுங்க, சைனா சில்க் ஒரு புடவை சொல்லுவீங்களே, அது இன்னும் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. எங்கள் மாமியார் யூஸ் பண்ணி நான் அதை நியூஸ்க்கு கட்டி இன்னமும் வச்சுருக்கேன் நான். நான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் கட்டி காமிக்கிறேன் அதையுமே உங்களுக்கு. செம்ம நிறைய இருக்கு, பழைய காலத்து புடவையெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். பாருங்கள் இது வந்து என்னுடைய தங்க சங்கீதா கொடுத்தது இந்த மணி, இந்த வளையல். இது இது வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினது, ஸோ ஜில்மில்ல வாங்கினேன். இது வந்து நல்ல முத்து, நான் வந்து கோத்துண்டேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஜில்மில்ல தான் வாங்கினேன் நினைக்கிறேன். இது வந்து ரீசெண்டாக தான் சிபிக்ஸில் வாங்கினேன், இதுவும் ரீசெண்டாக தான் சிபிக்ஸில் வாங்கினேன். இப்போ நான் காமிச்சதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் எடுக்கும்போது உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் நான்.